காலாவின் காவலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் செல்வா. 23 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 ஆண்டு திமுக தமாக அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க தலைவர் ரஜினி முக்கிய காரணமாக இருந்த நிகழ்வை இப்போது திமுகவினருக்கு நினைவூட்டி வருகிறார்கள் ரஜினி மக்கள் மன்றத்தினர். திமுகவுக்கும் தலைவர் ரஜினி ஆரம்பிக்கப் போகும் கட்சிக்கும் தான் இனி போட்டியே என்பதை சமூக வலைதளங்கள் மூலம் நிரூபித்து வருகின்றனர் இருதரப்பினரும். தலைவர் ரஜினி பேட்டி கொடுத்தால் அதற்கு கடுமையான விமர்சனங்களை திமுகவினர் முன்வைத்து வருகின்றனர். அதேபோல் ஸ்டாலின் கருத்து சொன்னால் அதற்கு எதிர்வினையாற்றி வருகிறார்கள் ரஜினி ரசிகர்கள். சமூக வலைதளங்களில் இருதரப்பினருக்கும் ஏற்படும் கருத்து மோதல் கதிகலங்க வைத்து வருகிறது. இன்று தலைவர் ரஜினிகாந்த் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு திமுகவினர் விமர்சனம் செய்தனர். இதனால் கொதித்தெழுந்த தலைவர் ரஜினி ரசிகர்கள் ரஜினி பயத்தில் திமுக என்கிற ஹேஷ்டேக்கை உருவாக்கி ட்ரெண்டாக்கி வருகின்றனர். அதில் 1996 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தமாக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் குரல் கொடுத்ததே காரணம். பாட்ஷா படம் 1995 ஆண்டு வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது. அப்போதுதான் தலைவர் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் முட்டல் மோதல் உருவானது. அப்போது தலைவர் ரஜினியிடம் நெருக்கமாக இருந்த கராத்தே தியாகராஜன் உள்ளிட்ட சில நண்பர்கள் தான் மூப்பனாரிடம் கூட்டி போனார்கள். மூப்பனாரும் ப. சிதம்பரமும் அப்போதைய பிரதமர் நரசிம்மராவிடம் தலைவர் ரஜினியை அழைத்து போனதாகவும் சொல்லப்பட்டது. அடுத்து தேர்தல் வந்தபோது காங்கிரஸ் ஜெயலலிதாவுடன் கூட்டணி அமைத்தது. ஆனால் இதனை விரும்பாத மூப்பனார் காங்கிரஸ் கட்சியை உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கினார். திமுக கூட்டணியுடன் தேர்தலை சந்தித்தது தமாக. மூப்பனார் மீதுள்ள மரியாதையால் அந்த தேர்தலில் வாய்ஸ் கொடுத்தார் தலைவர் ரஜினி. அந்த தேர்தலில் திமுக தமாக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைத்தது. திமுக 173 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தமாக 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுக வெறும் 4 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்று மண்ணை கவ்வியது. அப்போது தலைவர் ரஜினிகாந்தின் எதிர்குரலையும் அவரது புகைப்படங்களையும் அவர் சைக்கிள் ஓட்டும் போஸ்டர்களையும் வைத்துதான் தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றீர்கள். அதனை திமுகவினர் மறந்துவிட்டு இப்போது தாங்கள் மட்டுமே பெரியாள் என்கிற மமதியில் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். பழையதை மறந்துவிட்டு பேசக்கூடாது என்று திமுகவினருக்கு ரஜினி ரசிகர்கள் புகைப்படங்களை பகிர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்.